அனைவருக்கும் காலை வணக்கம். இது உங்கள் ராம்குமார். என் கூட வந்து டெய்லியும் அப்பா வயசு இருக்கும் அவருக்கு, என் கூட ட்ராவல் பண்ணுவார். பேர் அண்ணன், பேர் வந்து லட்சுமணன். அவர் தம்பியும்பார், நான் அண்ணாம்பா. அப்படிங்கும்போது லட்சுமண அண்ணன் வந்துட்டு, தம்பி எனக்கு ரெனியூவல் கிடைச்சா பரவாயில்லப்பா அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் சிட்டிசனும் இல்லை பிஆர் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் இல்லைப்பா நான் வந்து 90களில் வந்தேன், ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் வந்து எனக்கு எஜுகேஷனல் நாலேஜ்லாம் கிடையாது, ஏன்னா எங்கள் அப்பா சிறு வயசில் எங்கள் அப்பா அம்மா சிறு வயசில் தவறிட்டாலும் 8வது வரைக்கும் தான் படித்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு அந்த கல்வி அறிவுலாம் கிடையாது, கைத்தொழில். அப்போ வந்துட்டு வயிற்று பொழப்புக்காக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படிலாம் போய் ஒர்க் ஷாப் உள்ள வேலை பார்த்தேன், கார் மெக்கானிக். அங்கேயும் வந்து நமக்கு வந்து சிறு வயசு பையங்கிறதால சர்டிஃபிகேட் இல்லைங்கிறதெல்லாம் வந்து முறையான அங்கீகாரம் கிடையாது. ஏதோ ஓடி ஓடி அப்படியே குருவி சேகரமே கொஞ்சம் நிறைய காசுலாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு 28வது வயசில் ஓடினேன், 13 வயசில் ஓடினேன். 23 வயசு 10 வருஷம் செண்டு வந்துட்டு வீட்டுக்கு அப்பப்போது வரும் ஓட்டு வீடு தான். அந்த ஓட்டு வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மா ஃபோட்டோவுக்கு சாமி கிமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருப்போம். அப்போ வந்து உள்ளூர்லேயே வந்து நமக்கு ஒரு பெண் வந்து மேரேஜ் பண்ணேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்ணு. அப்போ மச்சனை வந்து என்னோடய ஏஜ் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணா, அதுக்கு இதுக்கு என்னண்ணா சொல்லிட்டு கேட்டு வாங்கப்பா அப்படின்னு, சரிண்ணா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு அவர் வந்து முதுகளத்தூர் சைடு. அப்போ வந்துட்டு மச்சனனுக்கு வந்து அந்த காலத்தில் ஐடி ஏதோ படிச்சுதாலும் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சி சண்டிகருக்கு போயிட்டார். சண்டிகருக்கு போகும்போது இவர்கிட்ட 5 லட்சம் வாங்கிட்டு போய்க்கிறாப்புல. சரி, நாம் வாய் தான் ஒரு நம்பிக்கை பேரில் கொடுத்துக்கிறாப்புல. கொடுத்த பிறகு அப்புறம் இவர் இந்த ஓட்டு வீடுங்கும்போது அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் சொல்லிக்கிறேன், மச்சனை தான் அங்கே போயிட்டாரு, அவருக்கு மேரேஜ், அப்போ அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவர் தான் தம்பி தான் அங்கே போயிட்டு இங்கே வந்து இருங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு கூட ஒத்தாசாக இருக்கும், வயசாகிடுச்சு, எங்களை பார்க்கலாம், நாங்கள் வந்து இப்படி அங்கே இருக்கிறது அப்படிங்க. இங்கே வீடுன்னு பார்த்தா இங்கேயும் வீடு வந்து அவருக்கே ஓட்டு வீடு கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில், மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்புறம் இங்கே வந்துட்டாப்புல போல. இந்த ஒரே உள்ளூர்னா தான் சொல்ல தேவையில்லையே அப்படிங்கும்போது இங்கே வந்தவன் இந்த வீடு சும்மா ஒரு காங்கிரீட் வீடு வந்து எப்படின்னா செங்கல் அந்த மெத்தை போட்டு ஒன்றும் வெயிட் வேலாம் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகல, ஒரு ரஃபாக கிடந்திருக்கு. சரி, இங்கே வந்துட்டுமேவே சரி மச்சனம் தான் அங்கே போயிட்டாப்லையே, இந்த வீட்டை எடுத்து நம்ம ரெனோவேட் பண்ணி நல்லா பண்ணிக்குவோம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிறப்பல. மச்சான் இதை பண்ணிட்டான், சரி பண்ணுங்க மச்சான், நீங்கள் தானே இருக்க போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. அப்படிங்கும்போது இவர் அந்த வீட்டை கிட்டலாம் அடித்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வேலை பார்த்துக்கிறாப்புல. பூசு வேலை, கீழே டைல்ஸ் போட்டு, அப்போயே அந்த காலத்துலேயே வந்து டைல்ஸ் போட்டுக்கிற, டைல்ஸும் மார்பிள்ஸாக போட்டுக்கிறாப்புல. போட்டுட்டு வீடு லைட்டு ஒயரிங் கீரிங் எல்லாம் பண்ணிட்டு ஜம்முன்னு வச்சுட்டு இது அப்புறம் 3 பெண் குழந்தையாச்சே, அது கூப்பிட்டு காது கூத்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் மாமனாரும் தவறி இருக்காரு, தவறப்போ மாமியாக மட்டும்தான் வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லும்போது வந்திருக்காப்புல. வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, வீட்டை காலி பண்ணுங்கள், இங்கெல்லாம் காது குத்து வைக்கிற உங்கள் வீட்டில் போய் வைங்க அப்படின்னு. மனுஷன் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறோமா, ஐயோயோ அப்படின்னு. இன்றைக்கி வேணால் 10 லட்சம் ரூபா சாதாரண விஷயமா இருக்கலாம், இது வந்து 80 to 90 காலங்களில், அப்போ 10 லட்சம் ரூபா வந்து பெரிய விஷயம் தம்பி அப்படின். சரிண்ணா அப்படின்ட்டு அப்போ சொல்ல ஆரம்பித்தார். திரும்ப என்னன்னா இவ்வளோ செலவு பண்ணிட்டு காது குத்து, சரிங்க காது குத்து வச்சுட்டு நான் வெளியே போய்க்கிறேன் மச்சான் அப்படின்னு கேட்குறேன். என் மனைவி ரெக்வஸ்ட் என்ன, நான் காது குத்து முடிச்சுட்டு வெளியில் போய்க்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை நீ வெளியே போய் தான் ஆகணும், என் வீட்டில் எப்படி நீ காது குத்துவேன், என் பசங்களுக்கு தானே தான் நான் காது குத்த முடியும், ஏன் உனக்கு வீடு இல்லையா அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப மன உடஞ்சி போய், ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க சொத்து தானே வேணும் தரணும், ஏன்னா நான் இந்த வீட்டில் காது குத்த கூட விட மாட்டேங்கிறேன் அப்படிங்கும்போது எப்படி என் சொத்து வேணும், சொத்துலாம் உங்கள் அப்பா வித்துன்னு போயிட்டாரு, நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அது என்னன்னா நான் வேலைக்கு போகும்போது வரும்போது அப்புறம் இடையில மச்சான் வந்துட்டு போயிட்டுருப்பாப்புல தம்பி, அப்போ வந்த டைமில் என் மனைவி கூட்டு போய் கழுத்து வாங்கிட்டேன். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த காலத்தில் நல்லா விவரமாக இருந்துக்கிறாப்புல, விவரம் மீன்ஸு இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் கிடக்குமா செலவு பார்த்து செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யாரும் பேரை மாற்றிட்டு திரும்ப அவர்கிட்ட இவர் வாங்கின மாதிரி ஒரு கமிஷன் கொடுத்து வாங்கின மாதிரி என் மனைவியும் கையெழுத்து போட சொல்லி வாங்கிட்டாங்க. இப்போ அந்த சொத்தும் அப்படி. அப்போ வந்து இதில் என்ன சொல்கிறேன்னா 3 பொன் குழந்தைகளை வச்சு நான் என்ன பண்ண முடியும், சம்பாரிச்ச காசெல்லாம் வந்து சொந்தம் பந்தம் அப்படின்னு போட்டேன், ஏன்னா ஒரு காது குத்து கூட அவங்க பண்ண விடல. ஆனால் என் மனைவி வந்து குருட்டு பாசம் அவங்க குடும்பத்து மேலே, குருட்டு பாசம் அவங்க குடும்பத்து மேலே. ஏன்னா என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, நான் ஒரு ஆள் தான். சரி நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடு நம்ம தான் சொந்த பந்தம் இல்லையா, அந்தவங்க சார்ந்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வீடு இருந்தால் போகிறா அப்படிங்கும்போது அன்னைக்கு தான் உணர்றா நம்ம இடத்த இந்த சம்பாரித்து வச்சுக்கிட்டு இவங்களை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்துருக்கலாமே. இன்றைக்கி வந்து 10 லட்சம் அண்ணங்கிட்ட கையில் கொடுத்த 5 லட்சம் 15 லட்சம் அந்த 5 லட்சம் ரூபாய் எங்கே கொடுத்த எங்கே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா. ஆனால் இவங்க நம்பிக்கை பேரில் தான் நம்ம மச்சான் தானே கொடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாம் பார்த்தோன்னா இந்த உலகத்தில் வந்து நம்மளை வந்து நம்மளை அவங்களோட தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க தேவைகள் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நம்ம பொடி சுடுது இல்லை மழை வருது இல்லை சாப்பிடும்போது இலை
இதுமாரி தான் தேவையேற்ப அந்த பொருள்லாம் எடுத்து யூஸ் பண்ணி துரோ பண்ணுவோம் மேலே அதேமாரி தான் நம்மளை யூஸ் பண்ணி துரோ பண்ணிடுவாங்க. நான் வந்து என்னோட புத்திக்கு, அம்மா நம்ம உள்ளூர் தானே, வா நம்ம மாமனா மாமா கூட தூக்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கோம், வா நம்ம வீட்டை பத்திரம் வச்சு கட்டும் அப்படின்னு நான் அன்றைக்கி யோசிச்சு, எனக்கு புத்திக்கு யோசிச்சிருந்தேன்னா நான் வந்து ரோட்டில் நின்றுருக்க மாட்டேன் தம்பி. எல்லாம் அப்படி பண்ணிவிட்டு அன்றைக்கி ரோட்டில் அசிங்கமாக போச்சு, போய் கோவிலில் போய் அன்றைக்கி காது குத்து வச்சு பத்திரிக்கை அடிச்சு வச்சேன். 10 நாள் வீடு அந்த வீடும் சரி பண்ண முடியாது, எல்லாம் ஓடுக்கெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, நாம் இங்கே தானே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். வாரக்கெல்லாம் உடஞ்சி இதுமாரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னு, அப்போ என்ன தானே பண்ணனீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, தம்பி பொம்பளை பிள்ளைங்களாச்சு, எங்கேயும் டவுனில் வாடகையும் எடுத்து விட முடியாது, பொம்பளை ஆம்பளை இல்லாத வீடுன்னு சொல்லி இதாகும்னு சொல்லிட்டு அதே வீடை கொஞ்சம் சரி பண்ணி விட்டேம்மா நான் இதுமாதிரி வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு அன்னைய காலகட்டத்தில் இங்கே வந்தேன்ப்பா. வந்துட்டு இன்ன வரைக்கும் ஓட்டினேன், ஏதாவது ஃபங்க்ஷனை என் பிள்ளைங்க காது குத்து அப்போ வந்தானா, திரும்ப பெரிய பொண்ணாச்சுன்னு ஒரு ஒரு பொண்ணுக்கு போனால், திரும்ப ஒரு ஒரு பொண்ணுக்கு மேரேஜுக்கு போனால், இவ்வளோ தான்ப்பா என் வாழ்க்கை. என் மனைவியும் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம பண்ணின தப்பால் தான் நம்ம கணவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் அன்னைக்கே காசு கையில் காசு போனதுனால் சேர்த்து வச்சுனா, நாம் குருட்டாக வந்து இங்கே போட்டு விட்டு என் அண்ணன் வந்து இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டான், நாம் ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகராசி அன்னைக்கு கொண்ட போட்டவ தான் இன்ன வரைக்கும் ஆடம்பர செலவு கிடையாது. காசு வந்து செருக செருக சேமித்து கொடுக்குற காசுலாம் வந்து பொழப்பு ஒழுங்காக பார்த்துக்கிட்டு பட்டது என்ன, இது வரைக்கும் ட்ரிப்பிள் கொடுத்துரு நம்ம பண்ண தப்பாச்சு, அவர் பற்றி அவர் வாழ்க்கை வாழ்ந்துருப்பார், இங்கே கொண்டு வந்து போட்டு அவரையும் சேர்த்து கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனால் துணிமணி நல்லபடியாக கட்டிட்டு போவாள். மீதி டைமில் கொண்டே தான் இன்னைக்கு 3 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 பிள்ளைங்களுக்கும் வந்து பேர குழந்த பையனுங்க இருக்காங்க. நானும் வந்து நல்ல வீடு கட்டிட்டு போக ஊர்றேன். நல்ல வீடுனா 3 பிள்ளைங்களுக்கு வந்து 3 வீடு, உள்ளார வெளியிருந்து பார்க்க ஒரு வீடு, ஆனால் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா 3 வீடு, 3 வீடு. அந்தந்த வீட்லையும் பெட்ரூம் கிச்சன் எல்லாம் வச்சுட்டேன். இங்கே வந்து டம்மி வாசப்படி வச்சு தான் மேலே பூசியிருக்கேன். இன்றைக்கி ஓகே இருந்தால் ஓகே, நாளைக்கு அந்த 3 பிள்ளைங்களுக்கும் ஒத்துக்கலாம், தனியாக கூட வாசப்படி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி வழி விட்டு வச்சுருக்கேன். மேலே சும்மா பூச்சிக்கலாம், அந்த இடத்த வந்து டிராயிங் மாரி வரைஞ்சி வச்சுக்கிறேன்ப்பா, அந்த இடத்த ஒரு தட்டு தட்டுனா வழி ஆயிரும். இதனை ஏன் சொல்லிட்டு வரேனப்பா, நிறையா இதுமாரி நான் வந்துட்டு அனுபவிச்சுட்டு வந்ததால் சின்ன வயசில் அப்பா அம்மாவை விட்டு நான் கஷ்டப்பட்டேன். சொந்த பந்தங்களாம் சித்தப்பன் பெரியம்மா மக்கள் எல்லாம் பார்க்கல வைக்கல, அப்பா கூட பிறந்தவங்க. ஸோ அதனால தான் ஓடின மெக்கானிக்கல் வேலைக்கு, அங்கே தான் ஏமாந்தானா. சரி இந்தாண்டே இது ஒரு மாமனார் விடு, மாமியை விடு, மச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தா ஏமா, அவங்களேது எனக்கு சோறு தண்ணி தான் போடல, ஆனால் இவன் வந்து என்னோடய வாழ்வாதாரத்தையே பிடுங்கி என்னை ரோட்டில் நிறுத்திட்டான். அன்றைக்கி நான் போய் ஓடின உடையதானா ஒரு ஆள், நான் ஒன்றா இருந்தாலும் பிரச்சனை, அன்றைக்கி என் கல்யாணம் 3 பெண் குழந்தைங்க எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் டைம் தவழிச்சிட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே வந்துட்டு புக்தியாக பொழைச்சிங்க, ஏதாவது நீ சம்பாரிச்சு உன் பையில் வச்சுக்கப்பா, வச்சுக்கிட்டு பார்க்க வேணாங்களே, போன் இடத்துல இருந்து பாரு, அங்கே போய் தான் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்காத. என்னைக்கே இருந்தாலும் வந்துட்டு நீ உன் பிள்ளையே அங்கே போய், என்ன மச்சனை சொன்னான், இத்தனை நாளாக இருந்ததுக்கு காசு சரியாக போச்சு, தின்னது மனதெல்லாம் இங்கே தானே அப்படின்னா, ஆனால் உழைச்சி கிழச்சிலாம் போட்டது நான் தான், இங்கே ஐயா ஈவன் என் மாமலா மாமியாக கூட நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் வாரத்தை எப்படி வந்துச்சு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கான், சண்டிகர்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாதம் காசு அனுப்பினா அதான் மாமனா மாமியை பார்த்துட்டு இவனு தின்னுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நோட்டம் தானே வரும் அப்படின்னு என் உள் மனசுகளை நினச்சிக்கிட்டு நம்ம பண்ண தப்பு, இதுமாரி தப்பு யாரும் பண்ணக்கூடாதுன்னா இவன் உங்களமாரி சிறு வயசு பசங்க பார்க்கும்போதெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பா, இப்படி தான் ஆயிடுச்சு வச்சுன்னு. இந்த 2 வருஷம் ஓட்டி விட்டு போயிட்டு ஏதோ அங்கேயும் வந்து ஏதோ ஒரு கடை கடையை போட்டுட்டு உட்காந்திக்கலாம், அங்கேயும் போய் உழைச்ச கை சும்மாலாம் இருக்கும். அது நான் என்றைக்கு காலம் எனக்கு முடியுதோ அன்றைக்கி வந்து எல்லாம் என் மகளுங்க எல்லாம் சொத்து பத்திரம் எடுத்துக்கிட்டேன், இடையில யாருக்கு சொத்து பத்திரம் எழுதி கொடுக்குறதுனா இல்லை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ஏமாந்ததால் திரும்ப வந்து என் பிள்ளைங்களும் மனசு மாறும், நாளைக்கு எங்களை ரோட்டில் விட்டு என்ன பண்ண முடியும், செத்த பிறகு அவங்க தான் போகுது, எங்கெங்கே உங்களுக்கு நிலம் காட்டி விட்ருவோம்ப்பா, ஆனால் எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இவர்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு 10 ஏக்கர் வாங்கியிருக்காங்க போல், வாங்கிட்டு பம்பு செட் நிலம் தான் வச்சுருக்கா போல். ஸோ வீடு நல்ல வீடு கட்டியிருக்காங்க. மனைவி வந்து தடியை, நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதாலப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கேன், என் மனைவி வந்துட்டு 61 வயசாகுது, தடியோ சப்போர்ட்டோட தான் நடந்துகிட்டு போயிட்டுருக்கு. இன்னமும் சொல்லியாங்க, நான் தாங்க உங்களுக்கு எடுத்துட்டேன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாள். இருந்தாலும் என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் நான் துரோகம் பண்ணாங்க, நல்லபடியாக வளர்ந்து சம்பாரிச்சு இருந்துட்டேன். என் மச்சனை இவனை, இப்போ என் மச்சனை வந்துட்டு உயிரோடு இல்லைப்பா, செய்த கரும வினைகள், எனக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாப்புல, இறந்து 3-4 வருஷம் அந்த பிள்ளைங்க சரியாக பார்த்துக்கல போல், நம்ம கூட டச்சில் இருந்தால் தான் நம்ம போய் பார்த்துருக்கலாம், சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உழைக்கிறீங்கன்னா தம்பி உங்கள் பையில் வச்சுக்கிங்க, அடுத்தவங்க வந்து அவங்க இப்போ நல்லா பேசுகிறாங்க இவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு போய் பேசிட்டு இருக்க காசு பண்ணதை கறியாக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியாகிடணும். நாளைக்கு உங்கள் குழந்தைங்களாம் விளாண்டா கடன் தான் அது, சொல்கடன். நாளைக்கு உன் புள்ளிவில் இங்கே தானே நான் வளர்த்தேன் போனேன், நீ என்னடா பண்ணின அப்படின்னு ஒரு சொல்கடன் தான் வரும். அதனால் தம்பி கவனமாக இருந்து நல்லபடியாக நீங்களாம் வந்து சிங்கப்பூர் வந்துக்கிறீங்க, நல்லபடியாக புக்தியாக பொழைச்சிங்க, உங்கள் பேக்கெட்டில் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பாருங்கள் வைங்க. முதல்ல குடிசையாக இருந்தால் எலி விளையாடணும், தனி விலை வேணும், குடிசையாக இருந்தாலும் உன் இடத்துல அதான் மரியாதை. அங்கே மாமனாரோட இது பண்ணுறாங்க போகிறாங்க போனால் வந்து என் கதை மாரி தான் வாழ்க்கை ஆகும்.
அப்படின்னு என் இது வந்து எனக்கு நல்லப்ப எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இதுமாரி வந்து ஒரு சிலவங்க அனுபவிச்சிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் அனுபவிக்கலாம். இந்த எண்ணம் மாரி யாரும் ஆயிடக்கூடாதுன்னு நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு விஷயந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி தண்ணி வாங்கி கொடுத்தாரு. சரி, அதை குடிச்சிக்கிட்டு அப்புறம் என்னென்னா, தம்பி நீங்கள் முதுகலத்தூர் தான் என் வீடு, நான் எனக்கு ரினியூவல் கிடைக்கலன்னா ஊருக்கு போயிடுவேன், நீங்கள் ஊருக்கு வந்தால் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னா பாருங்க, அவர் கதையை சொல்ல சொல்ல வானமே அழக ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, திடீர்னு மழை வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து கவனமாக பொழைச்சிக்கிட்டு இருங்க. இந்த அண்ணனுக்கு கேட்பட்டதால் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு புக்கில் படிக்கிறதாலேயோ இதெல்லாம் வராது. ஒருத்தவங்க அனுபவத்தை கேட்கும் போதும் நாம் அனுபவிக்கும் போதும் அது நமக்கு தெரியும். ஸோ அதனால் கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் முதல்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிறது பாருங்கள், அப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட குடும்பத்தை பார்க்காம அடுத்தவங்களோட தூக்கி விடலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால், இப்போ அண்ணாச்சி சொன்னார் பாருங்கள், லட்சுமண அண்ணன், அவர் பேர் லட்சுமண அண்ணன் மாதிரி தான் ஆகணும். ஸோ அதனால் லட்சுமண அண்ணா பாருங்கள், ஒரு 68 வயசாச்சு, இந்த டைமில் போய் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். இளமையில் வந்து ஒரு யோசிக்காமல் கண்மூடித்தன பாசத்தால் இவர் வாழ்க்கை எங்கே வந்து நின்றுட்டு இருக்கு பாருங்கள். நல்லா இருக்கிறார் மனுஷன், இருந்தாலும் குடும்பம் கூட்டியை பிரிஞ்சுக்கிட்டு ஒரு மெஷினை மாரி உழைக்கணும். தம்பி 68 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் கொடுத்தா 70 வயசு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை இருக்குன்னா பார்த்துங்க. இந்த உலகத்தில் எல்லாம் சுயநலவாதிக்கு தான், அவங்களுக்கு தேவையாக இருக்குமோ நம்ம தேவைப்படுவோம், தேவையில்லாமல் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாம் சொந்தமும் உங்கள் காலை சுற்றிட்டுருக்கோம், நீங்கள் நான் கெட்டு போயிட்டீங்கன்னா சொந்தம் கூட காலை விட்டு போயிடும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.